கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ப்ரொடக்ஷன் பண்ணப்பட்டு ஏப்ரல் ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் வெளியான இந்த தமிழ் படம் பின்னர் ஹிந்திலையும் ஜப்பானீஸ்லேயும் டப் பண்ணி வெளியிடப்பட்டு இன்டர்நேஷ்னல் சக்ஸஸையும் அடைஞ்சது ஸோ டெக்னிக்கலி சவுத் இந்தியாவோட முதல் பேன் இண்டியா படம்னா அது சந்திரலேகா தான் இந்த படம் வெளியானதுக்கு அப்புறமா படத்தோட சக்சஸ் உருவாக்குன சரித்திரத்தை விடவும் இந்த படம் உருவான விதமே ஒரு சரித்திர கதை சொல்லலாம் நண்பா தன்னோட ப்ரொடக்ஷன் ஹவுஸான ஜெமினி ஸ்டுடியோஸ்ல பாலநாகம்மா மற்றும் மங்கம்மா சபதம் போன்ற வெற்றி படங்களை கொடுத்ததுக்கு அப்புறமா திரு எஸ் எஸ் பாசன் அவர்கள் ஜெமினி ஸ்டுடியோஸோட அடுத்த படத்தை பட்ஜெட் கன்ஸ்ட்ரென்ஸ் இல்லாத ஒரு பிரம்மாண்ட படமா எடுக்கணும்னு முடிவு செஞ்சு ஜெமினி ஸ்டுடியோஸோட ஸ்டோரி டிபார்ட்மெண்ட்ட ஒரு நல்ல கதையை உருவாக்க சொல்லியிருக்காரு நிறைய டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறமா சந்திரலேகா படத்தோட கதை உருவாகுது ஒரு பீரியட் பிலிமா இருந்தாலும் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் சம்பந்தப்பட்டு இல்லாம இங்கிலாந்தோட ராபர்ட் மெக்கைரி மற்றும் பிளட் அண்ட் சாண்ட நாவல்களையும் ஹாலிவுட் பிலிம்ஸ் ஆன த மார்க் ஆப் ஜோரோ பாக்தாத் பின் ஹர் போன்ற படங்களையும் தழுவி சந்திரலேகா கதை உருவாக்கப்படுது